தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு சுமூகமாக நிறைவு. ஒட்டுமொத்தமாக 69.46% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக தருமபுரியில் 81.48% வாக்குப்பதிவு. குறைந்த அளவாக மத்திய சென்னையில் 53.91% வாக்குகள் மட்டுமே பதிவு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு சுமூகமாக நிறைவு. வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஓட்டுகளை செலுத்திய வாக்காளர்கள். மக்களவைத் தேர்தலில் தங்கள் தொகுதிகளில் வாக்குகளை பதிவு செய்த அரசியல் கட்சித் தலைவர்கள். தொண்டர்களுக்கு முன் உதாரணமாக ஜனநாயக கடமையாற்றினர். தங்களது தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்கு செலுத்திய வேட்பாளர்கள். ஜனநாயக கடமையாற்றியதற்கு அடையாளமாக விரலை காட்டி பெருமிதம். நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் தங்களுக்கான வாக்குச்சாவடிகளில் சென்று வாக்குப்பதிவு. நடிகர் விஜய் மற்றும் அஜித்தும் ஜனநாயக கடமையாற்றினர். வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஒரு விரல் புரட்சி செய்த திரை பிரபலங்கள். தங்களது தொகுதி வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்கை செலுத்தினர். மத்திய சென்னையில் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைய காரணம் என்ன என செய்தியாளர்கள் கேள்வி. வெயில் இந்த கிளி கிளிக்குது என நடிகர் வடிவேலு நகைச்சுவையாக பதிலளித்ததால் சிரிப்பலை. வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதை அடுத்து தமிழகம் மற்றும் புதுவையில் இவிஎம் எந்திரங்களுக்கு சீல் வைப்பு. பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைப்பு. கோவை மக்களவைத் தொகுதியில் பாஜகவிற்கு ஆதரவான சுமார் 100,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 100,000 பேர்த்துக்கு மேலே இந்த அளவுக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. ப்ரீ போல் ப்ரிப்பேர்னஸ், தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு தங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு. தென்சென்னைக்கு உட்பட்ட கணபதி காலனி வாக்குச்சாவடியில் திமுகவினர் கள்ள ஓட்டுப்பதிவு செய்ததாக அதிமுகவினர் புகார். மறு வாக்குப்பதிவு நடத்த வலியுறுத்தி வாக்குச்சாவடியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தென்சென்னைக்கு உட்பட்ட கணபதி காலனி வாக்குச்சாவடியில் திமுக ஏஜென்ட்டுகளை சாதி பெயரை சொல்லி திட்டியதால் தான் பிரச்சினை. வாக்குச்சாவடியிலிருந்து முன்கூட்டியே ஏஜென்ட்டுகளை வெளியேற்றி கள்ள ஓட்டுப்பதிவு செய்ததாக கூறப்படும் புகாருக்கு திமுகவினர் விளக்கம். இவர்கள் அந்த ஜாதி பேர் சொன்னதுனால தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டது. அதை மறைப்பதற்காக சில விஷயங்களை பண்ணாங்க, அது எடுபடாது. நா
நாடு முழுவதும் 102 மக்களவைத் தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. 60% அதிகமான வாக்குகள் பதிவானதாக தகவல். வடசென்னையில் தேர்தல் பணிக்கான ஊதியம் கேட்டபோது வட்டாட்சியர் அடிக்க பாய்ந்ததால் அரசு ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலும் ஊதியம் வழங்க தாமதமானதால் ஆசிரியர்கள் திடீர் சாலை மறியல். சென்னை பல்லவன் இல்லத்தில் வாக்குச்சாவடியில் தர்ணாவில் ஈடுபட்ட மத்திய சென்னை நாதாக்கா வேட்பாளர் கார்த்திகேயன் கைது. நாம் தமிழர் கட்சி சின்னத்திற்கு வாக்களித்தால் ஓட்டு விழவில்லை என கூறி புகார். தூத்துக்குடி அருகே மீன்கழிவு ஆலைகளை மூட வலியுறுத்தி பொட்டல்லூரணி கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம். பேச்சுவார்த்தை நடத்தச் சென்ற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை காரை விட்டு கீழே இறங்க விடாமல் விரட்டியடித்ததால் பரபரப்பு. போடிநாயக்கனூர் வாக்குச்சாவடியை பார்வையிட திமுக துண்டுடன் சென்ற வேட்பாளர் தங்கதமிழ் செல்வனுக்கு அமமுகவினர் எதிர்ப்பு. இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம். ராமநாதபுரம் பரமக்குடியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனியின் உறவினர் கார் கண்ணாடி உடைப்பு. வாக்குச்சாவடியில் உனக்கு என்ன வேலை என கேட்டு பாஜகவினர் உடைத்ததால் பரபரப்பு. மதுரையில் வாக்களித்த வீடியோவை தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்த நபர் வாக்குச்சாவடிக்குள் செல்போன் கொண்டு செல்ல அனுமதி இல்லாதபோது வீடியோ எடுத்தது எப்படி என கேள்வி. கன்னியாகுமரி அகஸ்தீஸ்வர் வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் செய்தியாளர்களிடம் பெண் காவல் ஆய்வாளர் வாக்குவாதம். வேட்பாளர்களின் ஆதரவாளர்கள் என கருதி வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர்களை ஒருமையில் பேசிய தேர்தல் அதிகாரி ஆட்சியர் உத்தரவின் பேரில் குண்டு கட்டாக வெளியேற்றிய போலீசார். தஞ்சாவூரில் வாக்காளர்களை கவர்ந்த பசுமை வாக்குச்சாவடி. தென்னை பனை ஓலை தோரணங்களால் சிறப்பு அலங்காரம். காஞ்சிபுரம் மாவட்டம் முரகிடம் அருகே ரவுடி மீது பைக் மோதியதால் ஏற்பட்ட தகராறில் இளைஞருக்கு கத்திக்குத்து. ரவுடியை கைது செய்யக்கோரி உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியல். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ. உற்சாக ஆரவாரத்துடன் பூக்களை தூவி வரவேற்பளித்த பாஜக தொண்டர்கள். தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடைகள் பெற்ற எதிர்க்கட்சிகளும் மிரட்டி பணம் பறித்ததா.
காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி. மேற்கு வங்கத்தின் நாடியா பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பி மகுவா மொய்த்ரா ரோட் ஷோ. கிருஷ்ணா நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலம். உத்தரகாண்டில் வாக்களித்தார் தி லெஜண்ட் பட நடிகை ஊர்வசி ரவுதேலா. சொந்த ஊரில் தமது தாயாருடன் சென்று வாக்களிப்பு. பஞ்சாபின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை. ஐஸ்கட்டி மழையால் வாகனங்களை மெதுவாக இயக்கிச் சென்ற வாகன ஓட்டிகள். இமாச்சல பிரதேசத்தில் பலத்த காற்றின் காரணமாக வேரோடு பெயர்ந்து விழுந்த பெரிய மரம் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் விழுந்ததால் பலத்த சேதம். ஹரியானாவின் கர்னல் பகுதியில் பெய்த ஆலங்கட்டி மழை. அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதம். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் நடைபாதை பாலம் சேதம். கலனி மற்றும் சக்தோ கிராமங்களுக்கு இடையிலான இணைப்பு துண்டிப்பு. ஐபிஎல் லீக் தொடரின் 34வது போட்டியில் லக்னோ அணி அபார வெற்றி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 35வது லீக் போட்டியில் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது டெல்லி அணி. அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்று இரவு 7:30 இரு அணிகளும் பலப்பரீட்சை. ஐபிஎல் வரலாற்றில் 5000 ரன்களை கடந்த விக்கெட் கீப்பர் என்ற சாதனை படைத்த எம்எஸ் தோனி. லக்னோ அணிக்கு எதிராக 28 ரன்களை அடித்ததன் மூலம் 5023 ரன்களுடன் முதலிடம். ஐபிஎல் தொடரில் மும்பை அணிக்கு ஆதரவாக நடுவர்கள் மீண்டும் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தின் போது ஒயிட் பால் என 3வது நடுவர் தவறான தீர்ப்பு வழங்கியதால் ரசிகர்கள் கொந்தளிப்பர்.